हेलो फ्रेंड्स नम्बर चैनल இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எக் பீஜோ செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எக் பீஜோ தேவையான பொருள் எக் ஆனியன் garlic coriander leaves chili flakes oil ஒரு பாத்திரத்துல முட்டையை வச்சுக்கலாம் முட்டையை வச்சுட்டு முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊத்திடலாம் தண்ணி ஊத்திட்டு ½ டேபிள்ஸ்பூன் வந்து சால்ட்டை போட்டு ஒரு லிட்டை வச்சு மூடிடலாம் டைமர் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் குறையாமல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் அதை கொதிக்க விடணும் ஆனியனை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி பூண்டையும் தோலை நீக்கிட்டு அதையும் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கொத்தமல்லியை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மூணு ஐட்டமும் ரெடி ஆன அப்புறம் ஆனியனையும் கார்லிக்கையும் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் முட்டை இப்போ பாயில் ஆகிடுச்சு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை அதே பாத்திரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் கூல் ஆகிற வரைக்கும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டரில் அந்த முட்டையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அதில் ஒரு 10 நிமிஷம் கூல் ஆகட்டும் ஐஸ் வாட்டரில் எதுக்கு போகிறோன்னா அது ஓவர் குக் ஆகாத இருக்கிறதுக்கு தான் பேனில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்ச அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்த அப்புறம் எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி கார்லிக்கையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்த அப்புறம் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த முட்டையை நம்ம தோல் உரிச்சு பார்ப்போம் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு நம்ம வறுத்து எடுத்தோம் பார்த்தீங்களா மிளகாவை அதை ஒரு உரலில் போட்டு இடித்து நல்லா ஃப்ளேக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஆனியன் கார்லிக் மிக்சர் செய்யலாம் இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா ஆனியனை அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கூடவே கார்லிக்கும் வறுத்து எடுத்தோம் பார்த்திங்களா அதையும் நல்லா தூள் பண்ணி அதையும் போட்டுருங்க அது கூட சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொரியாண்டரையும் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான பொருள் பார்த்துலாம் ஆனியன் கார்லிக் மிக்சர் பாயில்டு எக் கொரியாண்டர் லீவ்ஸ் லெமன் வாட்டர் தண்ணியில் லெமன் ஜூஸை ஊற்றிருக்கோம் டர்மிட் வாட்டர் புளி தண்ணி சால்ட் வாட்டர் ஆனியன் கார்லிக் ஃப்ரைடு ஆயில் அது அதுக்கப்புறம் இது சில்லி ஃப்ளேக்ஸ் இவ்வளோ தான் இது தேவையான பொருள் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க கத்தியை வச்சு ஒரு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃப்ரைடு ஆனியன் ஃப்ரைடு கார்லிக் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மிக்சரை ஸ்டஃப் பண்ணிவிடுங்க அந்த முட்டையில் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் தண்ணியை தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க புளித்தண்ணி
அதையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. சால்ட் வாட்டர் அதையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைட் ஆயில் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம வீட்டிலே இருப்போம், கொரோனாவை ஒழிப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.